ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும், ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி அண்டு மார்க்கெட்டோடைய விஷயங்களை தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு ஹிடன் ஃபேக்ட்ஸாக இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன். வாரக்கிழமையும் ஆப்ஷன் ட்ரேடிங் பயணமும் சொல்லிட்டு விக்ஸையும் அண்டு மார்க்கெட் டைரக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நான் விக்ஸை பற்றின ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. விக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து வாலட்டிலிட்டியை சொல்கிற விஷயம். இந்த வாலட்டிலிட்டி சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரிங்க. நம்ம ஒரு ரப்பரை வந்து கையில் போட்டுட்டு அந்த ரப்பரை நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா, அந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து எலாஸ்டிசிட்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரியே தான் இந்த வாலட்டிலிட்டியும் செயல்படும். இப்போது லாஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வால்டிலிட்டி 15% ஏறிச்சுங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நேற்று பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி நல்லாவே கிராஷ் ஆகி ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 15% இல்லாமே பண்ணிடுச்சு. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 15% ஏறும்போது என்ன நடந்தது அண்ட் இந்த 15% கீழே வரும்போது என்ன நடந்தது, இதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நம்ம எந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அதை தான் நான் இங்கே நான் சொல்ல இருந்தது. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரப்பர் மாதிரின்றது வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ஒரு ரப்பர் மாதிரின்னு சொல்லிவிட்டு, அப்போ மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆகும் இல்லைனா அது கூடவே பயணிக்கிற மாதிரியாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு நாளுக்கு முன்னாடி 15% விக்ஸ் ஏறிச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த விக்ஸ் ஏறும்போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஏறிச்சு, அதே டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து டவுன் சைடில் இருந்ததுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு பயந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்டு நேற்று முந்தா நேற்று, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டி தணிஞ்சிருந்தது, எண்ட் ஆஃப் த டே சொல்கிறேன். அண்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு 6% மேலே விக்ஸ் வந்து தணிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தனியும் போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும்போது மார்க்கெட் வந்து கீழே இறங்குது, பயம் இல்லாதப்ப மார்க்கெட் வந்து மேலே ஆகுறது அப்படின்ற ஒரு சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நடக்குது. பட் ஒரு 4 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்க் இல்லை மார்க்கெட்டில்ன்னு சொல்லலாம். ஏன்னா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும், அப்போ தான் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகரிக்கும், இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம விக்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதில் என்ன விஷயம் இருக்குன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தை கூட்டுறாங்க. விக்ஸை கூட்டுறாங்க அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க போட்டிருக்க ஷார்ட் செல் பண்ணப்பட்டிருக்க ஒரு ட்ரேடு, காலோ புட்டோ வாட் எவர், ஓகேங்களா? ஸோ நேற்று முந்தா நேற்று விக்ஸ் ஏறும் போதெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் ஷார்ட் பண்ணதெல்லாம் அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி விகரஸாக கவர் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, அதாவது பிட் அண்ட் ஆஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் தெரியுது. ஸோ ஆஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதப்பவே பிட்டில் இருக்கிறவங்க நான் இதை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவங்க ஷார்ட் கவர் பண்ணுற விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸில் இந்த மாதிரி ஒரு 15% வரையும் ஏறுறதுக்கான காரணமாக இருந்தது, ஓகேங்களா? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், புட் ஆப்ஷன் நான் ஆல்ரெடி செல் பண்ணிட்டேன், எனக்கு புட் ஆப்ஷன் கவர் வேணும், கவர் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கவர் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஏறுது. இப்படி ஏறும்போது அண்டர்லையிங் அசட்டான நிஃப்டி 50 பாயிண்ட் இறங்குச்சுன்னா, ஸோ இந்த இடம் கேட்குறவங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கிறதுனால இவங்க கேட்குறத கொடுக்கணும். அப்போ 50 பாயிண்ட் இறங்கும்போது இந்த ஆப்ஷன் 55-60 ரூபா போனால் கூட சொல்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பயத்தினால டிமாண்ட் மூலமாக ஆப்ஷன் ப்ரைஸ் ஏறுது. பட் அண்டர்லையிங் அசெட் 50 தான் இறங்கியிருக்கு. பட் 55-60 ரூபா வரையும் ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறத்துக்கான காரணம் இந்த டிமாண்ட் ஒன்றே ஒன்று தான். இதுக்கான காரணம் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை காட்டி ஷார்ட் கவரை பண்ண வைக்கிறது. அதை மட்டும் நீங்கள் நம்ம புரிஞ்சிக்கலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐவியையும் மார்க்கெட் டைரக்ஷனையும் எப்படி வந்து புரிஞ்சிக்கணும், ஓகேங்களா? இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னா வீக் டேஸை நான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டியும் அண்ட் மார்க்கெட் விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஹெச்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐ, எல்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ வால்டிலிட்டின்னு அர்த்தம். அண்ட் வின்றது வால்டிலிட்டி, அண்டு சின்றது வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன், ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடேவும் மண்டேவும் டீஃபால்ட் டேங்க. டீஃபால்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஐவி வந்து அதிகமாகறதுக்கான காரணங்கள் இல்லைனா அதிகமாகறதுக்கான விஷயங்கள் அதிகம். ஏன்னா அப்போ ஐயர் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு நாளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரைடேவும் மண்டேவும். அப்போது இந்த ட்ரெண்டிங் டேஸ்ன்னு சொல்லும்போது ஒன்று
ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவி ட்ராப் ஆகும், இல்லைனா ரொம்ப வேகமாக ஐவி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆகும். ஸோ இதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் டேஸில் நமக்கு தென்படும் சொல்லலாம். ஒரு டீஃபால்ட்டான ஒரு விஷயம் மண்டேவும் ஃப்ரைடேவும் வந்து பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அண்டு டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இந்த நாட்களில் எடுக்கும்போது வாலட்டிலிட்டிக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது நான் லோ ஹைன்னு சொல்கிறது என்னென்னா, விக்ஸ் இப்போ 11:10 இருக்கிறது அதை சொல்லலைங்க. அன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது விக்ஸ் எங்கே இருக்குது? 0 +3% வரையும் இருக்கலாம் ஒரு நார்மல், 0 -3% இருக்கலாம் இது நார்மல். இதுக்கு மேலே கீழே போச்சுன்னா இதுக்கு பேர் வால்டிலிட்டி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ 3% மேலே போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ஆகிட்டு அந்த 3%ன்றதே வந்து பார்த்திங்கன்னா 10% வரையும் போகும். அதே -3% இருக்கிறது -10% போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேங்களா? வால்டிலிட்டி குறையிறதுக்கான விஷயங்கள், ஓகேங்களா? பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வால்டிலிட்டது ரப்பர் மாதிரி ஏறுச்சுன்னா இறங்கும், இறங்குச்சுன்னா ஏறும், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அப்போது டியூஸ்டேவும் வெட்னஸ்டேவும் இவங்க ப்ரீமியத்தை ஏற்ற மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் ப்ரீமியத்தை ஏற்ற மாட்டாங்க. எந்த அளவு ப்ரீமியத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க முதல் 2 யூஸ் பண்ணி நம்மளை ட்ராப் பண்ணி அவங்க சம்பாதிச்சு, நம்மளை ட்ராப் பண்ணி அவங்க பொசிஷனை செல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொசிஷனை கரெக்டாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க கன்சாலிடேட் பண்ணி ஆகணும், வால்டிலிட்டி பெருசாக ஏற்ற மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது நியூஸ் வந்தால் ஏறதாங்க செய்யும், அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிமைன் கான்ஸ்டன்ட், எந்த ஒரு நியூஸுக்கும் மார்க்கெட் பயப்படாமல் இருக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும் அப்படின்றத சொன்னேன். அண்டு இந்த வால்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் மண்டேவும் வால்டிலிட்டி டேவாக இருந்திருக்கு, அதாவது ட்ரெண்டிங் டேவாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அண்டு மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டாக தாங்க இருக்கும். ஸோ கன்சாலிடேட்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு தெரியுங்க. ஸோ மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 50 அப்பாகவோ இல்லை 50 லோவாகவோ இருந்தாலே நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டே மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கங்க. ஸோ கன்சாலிடேட் டேவாக தான் இருக்கும். நீங்கள் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே எடுத்து பாருங்கள், அன்லெஸ் எந்த நியூஸும் வராது அன்றைக்கி அது கன்சாலிடேட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுடைய விஷயங்களை கனகச்சிதமாக செஞ்சிடறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்க படியே நம்ம போனோம் அப்படின்னா விக்ஸ் ஏறும்போது நம்ம ஏதாவது ஷார்ட் செல் பண்ணியிருந்தோம், அதாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணலாம் நமக்கு அகேன்ஸ்டாக போகும்போது. அதே ஆப்ஷன் நல்லா கீழே இறங்கும் போது உங்களால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஐவி ட்ராப் ஆகும்போது ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கான்செப்டை கையில் எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.